Hi friends, in the mari curly and wavy hair vandu 3 minutes la party function ku eppadi set pannalam endu seidhu kaatren. Okay, video ku la polam. First indaiki vandu naan oru aloe vera gel eduthirukken, adoda vandu oru curls cream eduthirukken. Neenga vandu styling gel kuda use pannalam. Idhu moondila ungalku edhu irukudho adhula onnu eduthukollunga. இதுக்கு நீங்க நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் ஹேரை, இல்லாட்டி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை ஈரமா தலை இருக்கும்போது வந்து நீங்க இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து வெட் பண்றேன், நல்லா வெட் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நான் இப்போ கேர்ள்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி அலோவேரா ஜெல் இல்லாட்டி ஸ்டைலிங் ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். இப்படி நல்லா உங்களோட ஹேருக்கு அப்ளை பண்ணி கொள்ளுங்க. இப்படி ரெண்டு சைடும் ஹேருக்கு நீங்கள் நல்லா க்ரீமை அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா எல்லா ஹேருக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இது வந்து நீங்கள் இப்போ ஒரு அவசரமாக பார்ட்டி போகிறீங்கன்னா மெஷின் வச்சு செய்து கொண்டிருக்க தேவையில்லை. கேர்லி வேவி ஹேர் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி செய்தாலே சூப்பராக கிளாமராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும், கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹேர் கொஞ்சம் எப்பயுமே ரெகுலராக ஃப்ரீஸாக தான் இருக்கும். அந்த ஃப்ரீஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த அவங்களோட நேச்சுரல் கேர்ள்ஸை அப்படியே வந்து நேச்சுரலாகவே செட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் வந்து. நீங்கள் விரும்பின மெஷின்ஸில் கூட கேர்ள் பண்ணலாம், ஆனால் இதுக்கு வந்து டைம் தேவைப்படாது. இப்போ நான் ஹேர் ட்ரையர் பண்ணுறேன். ட்ரையரில் மீடியம் ஹீட் வச்சுக்கொள்ளுங்கள், ஹை ஹீட் தேவையில்லை, மீடியம் ஹீட்லே போதும். ஹேரை வந்து காற்றுல பறக்க விடக்கூடாது. இந்த மாதிரி ஹீட்டரை கிட்டவா பிடிச்சி இப்படி ஸ்லோவாக நீங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து காற்று பட்டு ஹேர் பறக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் திருப்பியும் ஹேர் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஹேரை பிடிச்சி கொண்டு இல்லாட்டி ஒரு கொட்டன் க்ளோத்ஸை வந்து மேலே போட்டுட்டு நீங்கள் இப்படி சாஃப்டாக ட்ரையர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மெத்தடில் செய்தீங்கன்னா தான் ஹேர் வந்து அந்த ஃப்ரீஸ் ஆகாமல் அப்படியே உங்களோட கேர்ள்ஸ் கண்ட்ரோலில் நிற்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது வந்து நேச்சுரலாக கேர்லி வேவி ஹேர் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு வந்து நான் இன்னொரு மெத்தட் என்னுடைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் விரும்பினா போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது நீங்கள் பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன் போகும்போது சாரீஸோ கவுனோ வேர் பண்ணிக்கல, இந்த மெத்தடில் நீங்கள் அவசரமாக செய்கிறதுக்கு கண்டிப்பாக சூப்பராக செய்யலாம். நீங்கள் மெஷின் வச்செல்லாம் கேர்ள் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களோட கேர்ள் வந்து செட் ஆயிரும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கேர்ள்ஸ் வந்து அப்படியே நிற்கிது ஃப்ரீஸ் ஆகாமல். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். எப்பயுமே பார்க்குறவங்க லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.